ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவின் முக்கிய செய்திகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது மெயினாக வந்து நிறைய பேர் வந்து இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியாவிற்கு வந்து நேரடி விமானங்கள் வந்து எப்போ இயக்கப்படும் என்று தொடர்ந்து வந்து கேட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சில தகவல்களை வந்து நம்ம வந்து சொல்ல இருக்கிறோம். சில நண்பர் கூட வந்து ஒரு தகவல் வந்து சொல்லியிருந்தாரு, அதாவது இந்தியாவில் 2 டோஸ் தடுப்பூசி போட்டவங்க அதாவது டெல்லியில இருந்து அதாவது லக்னோல இருந்து டைரக்டா வந்து ரியாத்துக்கு வந்து சென்றிருக்காரு, எப்படி வந்து சென்றாரு அந்த மாதிரி அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம தெளிவான விளக்கங்கள்லாம் கொடுக்கவே இருக்கிறோம். இந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம தகவல்களை பார்க்கலாம். அதாவது ஏற்கனவே வந்து சவுதி அரசாங்கம் தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக சவுதியில் 2 டோஸ் யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அவங்க பயணத்தடை நாடுகளுக்கு சென்றாலும் சரி, அங்கே இருந்து திரும்ப நேரடியாக வந்து சவுதி அரேபியாவிற்கு வந்து திரும்ப முடியும். மற்ற நாடுகளில் 14 நாட்கள் வந்து குவாரண்டைன் இல்லாமல். இதன்படி நிறைய இந்தியர்களும் இப்போ வந்து சவுதியில் 2 டோஸ் போட்டவங்க நேரடி விமானத்திலலாம் சென்று கொண்டிருக்கிறேன்னா அவங்களுக்கு அதிகமான விமானங்களோட பட்டியல் வந்து இருக்கு. அப்போ நிறைய பேர் வந்து இந்தியாவில் 2 டோஸ் போட்டவங்க, அதே மாதிரி சவுதியில் 1 டோஸ் போட்டு இந்தியாவில் 2 டோஸ் போட்டவங்க, புதிய விசாவில் செல்றவங்க எப்போ நேரடி விமான பயணம் வந்து தொடங்கும்னு எதிர்பார்ப்பில் வந்து இருக்காங்க. இப்போ வந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து என்னன்னா, சில அதாவது இப்போ உங்கள் கம்பெனி அல்லது ஸ்பான்சர் வந்து உங்களுடைய அதாவது நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமானவர் என்று அவங்க வந்து கருதப்பட்டால் அவங்க ஒரு ஃபார்ம் வந்து ஜவாஜத் ஆஃபீஸில் வந்து விசிட் செய்து உங்களை வந்து நீங்கள் நேரடியாக அழைத்து வருவதில் அவங்க வந்து ரெக்வஸ்ட் வந்து செய்யலாம். உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணணும். அப்போ வந்து பாருங்கள், உங்கள் கம்பெனி அல்லது ஸ்பான்சர் வந்து அவங்க சவுதி அரசாங்கத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து எக்கமா ஹோல்டராக வந்து இருக்க வேண்டும். 2 தடுப்பூசி முழுவதுமாக போட்டு ஜவக்கனில் வந்து இம்யூன் ஸ்டேட்டஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். இந்த மாதிரி வந்து இருந்ததுன்னா உங்களுடைய தகவல்கள், உங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட்டு மற்றும் உங்களுடைய எக்கமா வேலிடிட்டி, ரீஎன்ட்ரி விசா வேலிடிட்டி எல்லாமே இருக்கணும். இந்த தகவல்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க அதாவது அந்த ஃபார்மோட இணைச்சு அந்த ஃபார்மையும் ஃபில் செய்து அவங்க வந்து ISA@MIM.government.SA அந்த மெயில் ஐடிக்கு வந்து அவங்க மெயில் செய்யணும். 10 நாட்கள் வந்து டைம் எடுத்துக்கிடுவாங்க. இது வந்து அப்ரூவல் வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் அப்ரூவல் வந்து கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்க, அதாவது நேரடியாக வருவதற்கான அனுமதி ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதன்படி தான் வந்து சில ஸ்பான்சரு சில கம்பெனி நிறுவனங்கள்லாம் வந்து அவங்களுடைய தொழிலாளர்களை நேரடியாக வந்து பயணத்தடை நாடுகளிலிருந்து கூட வந்து சவுதி அரேபியா வந்து அழைத்து செல்கின்றன. அதாவது சவுதி அரேபியாவுடைய சிறப்பு அனுமதி பெற்று இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து இப்போ வந்து இருக்கு. நீங்களும் வந்து உங்கள் கம்பெனியில் ஸ்பான்சருக்கு வந்து முக்கியமான நபராக கருதப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஃபார்மை வந்து உங்கள் ஸ்பான்சர் அல்லது கம்பெனிகிட்ட வந்து நீங்கள் ஷோ செய்து நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் இருக்கு. மேலும் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கு, அதில் நீங்கள் இணைஞ்சுக்கோங்க. அந்த ஃபார்மோட